வெல்கம் டு மணி டாக்கீஸ். வி யழகன். இது வந்து 96 படத்தை இயக்கிய பிரேம்குமார் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். படம் வந்து அந்த படம் வந்து எப்படியும் ஒரு 4-5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த படத்தை அவர் லாங் கேப் இருந்தாலும் ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காரு டைரக்டர். அந்த படத்தில் வந்துட்டு ஒரே நைட்டில் பிரிஞ்சு போன காதலர் வந்து ஒரே நைட்டில் வந்து சந்திச்சு பேசுகிறத வந்து படமாக எடுத்திருப்பார். வள வளர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாலும் அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நம்ம ரசித்து பார்த்தோம். இதே அதே மாதிரி இதுலேயும் வந்து டைராக்ஸு அது காதலர்கள் பேசுகிறாங்க. இங்கே வந்து ஒரு உறவுக்கார பையன் வந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கான். அரவிந்த் சாமி கேரக்டர் வந்து அதை கேட்டுக்கிட்டே இருக்கு. இது தான் வந்து இந்த படம் இருக்கு. உங்களுக்கு இருந்தாலும் போர் அடிக்கல. ஏன்னா ஒரே ஒரு குறைனா இந்த 2.5 மணி நேரம் படம் ஓடுது. 2.5 மணி நேரம் படத்தை வந்துட்டு 2 மணி நேரமாக ஆக்கியிருந்தால் இன்னும் வந்து படம் சிறப்பாக இருந்திருக்கும். மற்றும் இந்த கதையை அவருடைய டைரக்டர் அவருடைய தன்னம்பிக்கையை வந்து உண்மையிலேயே பாருக்கணும். டைரக்டர் தன்னம்பிக்கை என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைலாக தான் வரப்போகுது. இது ஜனங்கள் வந்து எப்படி ஏற்றுத்துருவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். இருந்தாலும் வந்து தைரியமாக வந்து அந்த படத்தை கொடுத்ததுக்கே வந்து பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். அதேமாரி இந்த படத்தை தயாரித்த சூர்யா ஜோதியாவுக்கும் பாராட்டுகளை சொல்லணும் உங்களுக்கு. ஏன்னா எந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸும் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு முதன்மை கதாபாத்திரங்க ரெண்டு கேரக்டர்ஸை வச்சுருந்து படம் எடுத்து கொண்டு போயிருக்காங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப தைரியம் வேணும் உங்களுக்கு. இப்போ கதையை வந்து சுருக்கமாக சொல்கிறேன். கதை ஆரம்ப ஓப்பனிங் வந்துட்டு அந்த அருள்சாமி கேரக்டர் வந்து 17 வயசுலேருந்து கதை ஆரம்பிக்குது. தஞ்சாவூர் நீடாமங்கிறது தான் கதை ஆரம்பிக்குது. அவங்களுடைய சொத்து பிரச்சனையில் வந்துட்டு இவருடைய மிகப்பெரிய வீடு வந்துட்டு பறி போயிடுது. அதனால் அதை சொந்தக்காரங்க மோத்தனை முடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெருங்கிய மற்ற ஒரு 4-5 பேர் சொந்தக்காரங்களை இவர் பிடித்த சொந்தக்காரங்கள்ட்ட மட்டும் வந்துட்டு சொல்லிவிட்டு இவர் வந்து அங்கேருந்து அப்படியே குடும்பமே ஷிஃப்ட் ஆகி வந்து சென்னைக்கு வந்துடுறாங்க. இப்போ வந்து அருள்சாமிட்ட இந்த சூழலில் வந்துட்டு இவருடைய தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் நடக்குது. அதுக்கு போக வேண்டிய கட்டாயம். ஏன்னா அந்த பொண்ணு வந்து இவர் மேலே வந்து ரொம்ப பாசமாக இருந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட தங்கச்சி மோத்தில் மோத்தம் சித்தப்பா மகன் தங்கச்சி மோத்தில் முடிச்சுட்டு விஸ்பிரிட்டு வந்ததுங்கிறக்காண்டு தான் இவர் போகிறாரு. அங்கே மண்டபத்துக்கு போனால் வந்துட்டு பேர் தெரியாத ஒரு கேரக்டர் வந்துட்டு இவர் மேலே அத்தான் அத்தான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துக்கிறாப்புல. இப்படி நெஞ்சு நக்கிறானே இவன் யாரா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் இருக்கு. ஆனால் அப்படி பாசமாக இருக்கிறவங்கிட்ட வந்து பேரை கேட்குறதுங்க சங்கடமாக இருக்குது. இப்போ நம்மளே வந்து இப்போ எனக்கே வந்துட்டு ஊருக்கு போய் ஒரு நாள் என்ன வச்சுன்னு போகிறதுனால நிறைய தூர சொந்தங்கள்லாம் எனக்கு தெரியாது. அவன் ஏன்னா ரொம்ப பாசம் வந்து கிட்ட வந்து பேசும்போது அவங்ககிட்ட எப்படி பேரை கேட்குறேன்னு சொல்லி சங்கடப்படுத்து பேரை கேட்காமே அவன் வந்து அவங்ககிட்ட நல்லா பேசுவேன். அதே வந்து ஒரு தர்ம சங்கடமாக இருக்கும் உங்களுக்கு. அந்த ஃபீல் வந்து எனக்கு இருந்தது. அருள்சாமிக்கு யாருக்கு என்ன ஃபீலோ அதே மாதிரி எனக்கு இருந்துச்சு. நம்ம அடிக்கடி போயிட்டு இருக்கும்போது எப்படின்னா 25-20 வருஷம் கழித்து போகும்போது அந்த பையன் யார்னு நல்ல பாசமாக இருக்கிறவங்கிட்ட வந்துட்டு அவன் பேர் தெரியலன்னா எவ்வளோ ஒரு சங்கடங்கிற வந்துட்டு நம்ம உணர முடியுது. இப்போ அன்றைக்கி நைட்டே கிளம்பி போகணும்னு நினச்சவர் பஸ்ஸு மிஸ் பண்ணிடுறாரு. யார் அவ்வளோ பாசமாக இவ்வளோ இவரை கவனிக்கிறாரு அவர் வீட்டிலே போய் அவங்க வீட்டிலே போய் தங்க வேண்டிய சூழல். அங்கே போய் தங்கினோடனே விடிய விடிய வந்துட்டு முதல்ல பிடிக்காமல் இருக்கு. ஆனால் போக போக அவன் பேசுகிற பேச்சு அதில் பாசம்லாம் வந்து ரொம்ப இதாகி வந்து ரெண்டு பேரும் வந்துட்டு பீர் வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வந்து விடியிற வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா விடிய வரைக்கும் பேசிட்டே இருக்கு எப்படி ரசிக்கிறதுன்னு வந்து நினைக்கலாம். பட் வந்து ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது என்னென்னா கார்த்தியுடைய பெர்ஃபார்மன்ஸு அரவிந்த் சாமியுடைய பெர்ஃபார்மன்ஸு அந்த டைலாக்ஸு எழுத்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சு உங்களுக்கு அவசியம். அதை வந்து இது இந்த காலகட்டத்தில் வந்துட்டு இந்த மாதிரி படங்கள் வந்து நம்மளை ரசிக்க வைக்கிற பெரிய விஷயமாக தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் வர படங்கள்லாம் நம்மளால் நடிக்க ரசிக்க முடியல. இந்த மாதிரி ஒரு 2வது கட்டத்தில் இருக்கிற நடிகர்கள் உடைய படங்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு தரமாக இருக்க உங்களுக்கு அவசியம் பாருங்க. ஆனால் வந்து எல்லாருக்கும் பிடிக்குன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு. இந்த படம் இது வந்துட்டு ஒரு 70% மக்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து பிடிக்கும். அந்த டயலாக்ஸ் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிற போது இந்த படம் பிடிக்காது. ஆனால் மற்ற படம் இந்த பிடிக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்த படம் நல்லா போகணும் மட்டும் நம்பிக்கை இருக்குது.
அதை முக்கியமாக வந்து அந்த ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காப்புல. அதேமாதிரி மியூசிக்கு கமல் சார் ஒரு யாரோ இவன் யாரோ அப்படிங்கிற ஒரு பாட்டில் வந்து அவர் வாய்ஸில் அந்த ஒரு பாட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு. அவசியம் ஒரு கேர்க்க போய் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். I'm finally facing it all. Fearless.